மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜிசி ஸ்கூல் ஆஃப் வஞ்சஸ் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள், உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, உலகம் நெருப்பினாலே முற்றிலுமாக அழிய போகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த கொரோனா வந்த பொழுது எல்லா மதத்தையும் சார்ந்த நண்பர்கள், யாரோ புதிதானவர்கள், ஏங்க நீங்க கிறிஸ்டியனாங்க, எங்க பைபிள்ல இந்த உலகம் இத மாதிரி பயங்கரமான நோயில அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காமே அப்படின்னு என்னை பார்த்து நிறைய நண்பர்கள் கேட்டார்கள். அது எந்த மதம், இந்த மதம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏதாவது ஒரு மாபெரும் பேரழிவுன்ற ஒன்று வரும் பொழுது, கொள்ளை நோய் மாதிரி ஒன்று வரும் பொழுது, மாபெரும் இழப்பு என்று வரும் பொழுது, எல்லாரும் கேட்கிற கேள்வி, இது முன்கூட்டியே சொல்லப்பட்டதா? இன்றும் கூட முன்கூட்டியே பைபிள் சொல்லி இருக்கிறது, இந்த உலகம், இப்பொழுது நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் எரிந்து அழிந்து போய்விடும். ஆனால் கடவுளுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களும், கிறிஸ்துவுக்கு வெளியிலே மரித்தவர்களும், அவர்களுடைய இறுதி முடிவானது மாறுபட்டதாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. சரி, அப்படி நடக்கும்ன்றதை எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆம், நோவா என்ற ஒருவர் வாழ்ந்த பொழுது இந்த உலகம் மகா பாவத்தினாலே நிறைந்திருந்தது. குடியும் வெறியும் காமமும் விளையாட்டும் வேசித்தனமும் அசிங்கமும் மோசமும் துரோகமும் அடங்காப்பிடாரித்தனமும் உண்மையான அன்பற்ற தன்மமும் பெற்றோர்களை மதிக்காத அடங்காத தன்மையும் பிறரை சகித்து கொள்ளாத தன்மையும் இன்னும் நிறைய சொல்லி கொண்டே போகலாம். இது இருந்ததுனாலே பைபிள் சொல்லுகிறது, கடவுள் இந்த உலகத்தை பெரு வெள்ளத்தினாலே அழித்தார் என்று சொல்லுகிறது. அதை நம்பலாமா? அதற்கு சில விவரங்களை பார்க்கிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நேரம் கிடைக்கும் பொழுது ஆதியாகமம் 7:1-24 வசனங்களை படித்து பாருங்கள், அது உங்களுக்கு உதவி செய்யும். இனி வர இருக்கிற இந்த உலகத்தின் அழிவுக்கு ஏற்கனவே நடந்த அழிவு என்ற அந்த வரலாற்று பூர்வமான பைபிளில் சொல்லப்பட்ட ஆதாரம் நிறைந்த அந்த செய்தியை நாம் படிப்பது என்பது நம் அறிவிலும் நம் ஆன்மாவிலும் ஒரு நல்ல ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இந்த பெரிய வெள்ளம் வருவதற்கு முன்பாக கடவுள் சில பேரை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாரு, அவர் வார்த்தையை நம்பி வரவங்கெல்லாம். அதனால நோவா என்ற ஒருவரை வைத்து ஒரு பெரிய கப்பலை கட்ட சொன்னார். இனி வரக்கூடிய இந்த பெரிய அழிவிலே இருந்து யாரெல்லாம் தப்பி பிழைத்து அவர்கள் ஆத்துமா நரகத்திற்கு போகாமல் பரலோகத்திற்கு கடவுளோடைய போய் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் உறவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் அல்லது பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ விரும்புகிற எல்லாருக்கும் பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. அதற்கு இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வாரத்தின் முதல் நாள் தோறும் திருவிருந்திலே பங்கு பெற்று நம்மை பத்திரப்படுத்திக் கொள்ளவும், அந்த சபைக்குள்ளே வருவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக திருமுழுக்கு பெற்று அதற்குள்ளே வருவதின் மூலமாகவும் நாம் பத்திரமாய் இருக்க முடியும் என்பதை இந்த நோவாவின் காலத்திலே கட்டப்பட்ட பேழை நமக்கு இந்த செய்தியை கொடுக்கிறது. விலங்குகளுக்கெல்லாம் கடவுள் கட்டளையிட்டாராம், அது தானா வந்ததா நோவா உள்ள அனுப்பிட்டாராம். ஆனா நோவாட்ட சொல்றாரு, நோவா நீயும் உன் குடும்பமும், சொல்றாரு அழகா, உன்னுடைய மகன்களும் உன் மனைவியும் உன் மகன்களின் மனைவியும் உள்ளே வாருங்கள், உள்ளே போங்கள்ன்றார். அவர் கொண்டு போய் உள்ள அனுப்பல. அப்ப இன்றும் இயேசுவை நம்பி வர விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார், அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பாவ மன்னிப்பு பெற்ற மக்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் திருப்பந்தியிலே பங்கு பெற்று திருச்சபையிலே பத்திரமாய் இருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். ஆம், இனி வரப்போகிற இந்த மாபெரும் உலக அழிவிலே இருந்து
நம் ஆன்மா பாதுகாக்கப்பட நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்று பேழையில் மாத்திரமே பாதுகாப்பு, இன்று அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே மாத்திரம் பாதுகாப்பு. அன்று எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் உள்ளே வந்தவர்கள் குறைவானவர்கள். இன்றும் எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள், ரொம்ப குறைவானவர்கள். சில சூழ்நிலை நிமித்தமா உள்ள வந்தாலும் கூட சில நேரம் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை மனிதனுக்கு அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். நோவாட்ட சொல்றாரு, இந்த உலகத்தை அழிக்க போறேன்றார். அதனால ஒரு பேழையை கட்டுனாரு, அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான். இன்றும் இயேசுவினுடைய செய்தி இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லப்படுகிறது, குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. நாமும் கடவுளுடைய வார்த்தையை நம்புவோமாக. அந்த மாபெரும் அழிவிலே இருந்து நாமும் நம்முடைய தலைமுறைகளும் தப்பி பாதுகாத்துக் கொள்ள, சபைக்குள்ளே சத்தியத்திற்குள்ளே குடும்பம் குடும்பம் குடும்பமாக வசனங்களை படிக்கிறவர்களாய் இல்ல, வாசிக்கிறவர்களாய் இல்ல, தியானம் செய்கிறவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. அப்ப அவர் சொன்னபடி செய்கிறவர், வாக்கு உறுதியை நிறைவேற்றுகிறவர். அழிப்பேன்னாரு, நம்புறவங்களை காப்பாத்துவேன்னாரு, அதனால அன்றைக்கு அங்கே பேழையை உண்டாக்கினார். இப்பொழுது சொல்லுகிறார், உலகம் நெருப்பின் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, என் வார்த்தையை நம்புறவங்களை என்னுடைய குமாரனாகிய அவருடைய சரீரமாகிய சபையின் மூலமாக காப்பாற்றுகிறேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிறார். நம்பி வருகிறவர்கள் பிழைக்க முடியும். நோவாட்ட சொன்னாரு, இந்த உலகத்தை வெள்ளத்தினால நான் அழிக்க போறேன், அதனால நீ ஒரு பேழையை கட்டினார் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நோவாவுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் சொல்லிட்டு போன வார்த்தைய அப்படியே கேட்டான். 120 ஆண்டுகள் அமைதி. பிரியமானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகளின் மூலமாக நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறைக்கும் செய்தியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, வேதவசனத்தின் மூலமாக, குடும்ப தியானத்தின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பெரிய அழிவை நமக்கு உண்டாக்காமல் நம்மிடத்திலே அமைதியாக அவர் இருக்கிறார் என்றபடியினாலே, அவர் வருவாரோ இல்லையோ, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று நாம் ஏமாந்து போய்விட வேண்டாம். ஆம், ஆதியாகமம் தொடக்க நூல் 7:1-10 படித்தீர்கள் என்றால், 120 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனவர் தன் மௌனத்தை உடைக்கிறார். அவன் பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே அவன் நடந்ததுனால, 1 வாரத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து பேசுறார். பைபிள் அழகாய் பேசுகிறது, இன்னும் 7 நாளைக்குள்ளே இந்த உலகத்தை வெள்ளத்தினாலே அழிக்க போறேன்னார். அழிக்க போறதுக்கு முத நாள் வந்து இவங்களெல்லாம் உள்ள போன்னு சொல்லி சொல்லுகிறார். தேவனை நம்புகிற ஜனமே, வெள்ளம் வந்தது உண்மை. இப்ப இருக்கிற உலகம் நெருப்பினாலே அழிக்கப்பட போவது உண்மை. நாம் கடவுள் அமைதியாய் இருக்கிறார் என்று நம்ம சொந்த வேலைகளிலே அதிகமான கவனம் செலுத்துவதில் நேரத்தை குறைத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்மை மாற்றிக்கொள்வோமாக. இறுதியான ஆயத்தத்திற்காக அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசுகிறார், நமக்கும் பேசுகிறார். வாரத்தின் முதல் நாள் தோறும் திருப்பந்தியிலே பங்கு பெறுமதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி சொன்னார். வெறும் பாவ மன்னிப்புக்காக அவர் மறித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை மாத்திரம் நான் நினைக்கும்படியானதோடு நின்றுவிட வேண்டாம். இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்றும், நியாய தீர்ப்பு என்றும் ஒன்று இருக்கிறது, இந்த உலகம் அழிய போகிறது என்பதையும் இயேசு சொன்னதை நினைத்து நோவாவை போல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்போமாக. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொன்னார். உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்மையும் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக திருமூலிக்கிலே அவருடைய இரத்தத்திற்குள்ளே மூழ்கி வெளியே வருகிறோமோ, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவராலே சேர்க்கப்படுகிற எல்லாரையும் நீதிமானாக அவர் பார்க்கிறார். 120 வருடங்கள் அமைதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நடத்த வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி பிரேயருக்கு கூப்பிடாதீங்கய்யா, காலையிலும் ராத்திரிலையும் ஐயா ஜெபம், சும்மா சும்மா வாங்க, நாங்கதான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போறோம்ல, நாங்க ஒண்ணும் கடவுளை மறுதளிக்கல, கடவுளுக்கு விரோதமா இல்லையில, என்ன காரியம் சொன்னாலும் சரி. நோவாவின் மூலமாக பேசுகிறார், 120 வருடமும் தினசரி அவர் சொன்ன வேலையை அவன் செய்து கொண்டே இருந்தான். மறந்து போய் விடாதீர்கள் ஜனமே, கடவுளை நம்புகிறவர்களே. அன்று நோவா கடவுளுடைய கட்டளையை கொஞ்சம் கூட இங்கே அங்கேயே அசையாமல் கடைபிடித்தான்.
ரெண்டு வகையில அவன் கடவுளுக்கு கீழ்படிந்தாங்க. ஒன்னு பேழைய கப்பலை கட்டி கொண்டே இருந்தான், அது முதல் கீழ்படிதல். ரெண்டாவது அந்த பேழையை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த பேழைக்குள்ள வாங்க, இந்த பேழைக்குள்ள வாங்க, இந்த பேழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கொண்டே இருந்தான். நாமும் நம்முடைய குடும்பமும் வேத வாசிக்கிறதுலையும் சபைக்கு போறதுலையும் தேவனுக்கு கொடுக்கறதுலையும் இருப்போம், அது ஒரு வகை கீழ்படிதல். ரெண்டாவது நாம் இந்த பேழையை பற்றி, இந்த நியாய தீர்ப்பை பற்றி கிறிஸ்து திரும்பி வர போகிறார் என்பதை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் நேசிக்கிறவர்களுக்கும் நோவாவை போல சொல்லிக்கொண்டே இருக்கிற நீதிமானின் குடும்பமாக இருக்க, குடும்பத்தின் தகப்பனே, குடும்பத்தின் தலைவனே, குடும்பத்திலே பெரியவங்களா இருக்கிறவங்களே, நீங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நோவாவை போல நீங்களும் நீங்கள் விரும்புகிற தலைமுறையும் பத்திரமாய் இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும். ஒருவேளை கிறிஸ்துவின் வரை தாமதப்பட்டு நம்முடைய மரணம் இருக்குமே என்றால், என்னுடைய கடைசி மூச்சு என் குடும்பத்திற்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நோவாவை போல பேழைக்குள்ளே போய் சேருவதற்கு, குடும்பமே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், வசனத்தை படியுங்கள், வாசியுங்கள், கடைபிடியுங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்போமாக. பேழை தயாராக இருக்கிறது. விலங்குகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், தே டோன்ட் ஹாவ் எ ஃப்ரீ வில், அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாது, அதனால அவர் கட்டளை போட்டாரு வந்துருச்சு உள்ள. ஆனால் நோவாவுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஃப்ரீ வில், தேர்வு செய்கிற உரிமை இருக்கிறது. அவர் அழைத்தார், அவர்களாக வந்தார்கள். நம்ம கையில பைபிள் இருக்குது, நேரம் கிடைச்சா படிக்கலாம், நம்முடைய சுதந்திரம். கட்டாயம் இந்த நேரத்தில் பைபிள் படிப்பேன், அது நம்முடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவது. நோவாவை போல பைபிள் இதை வேணான்னு சொல்லுது, ஆனா இப்படி செஞ்சாதான் பிழைக்க முடியும், அது நம்முடைய சுதந்திரம். இல்ல, நான் பிழைக்கிறதுக்காக பைபிளை படிக்கல, பைபிள் படிக்கிறபடி நடந்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்ற அந்த பாதைக்காக நான் சிரமப்படுவேன் என்று தேர்ந்தெடுப்பது. நோவாவை போல நாமும் நம்முடைய குடும்பமும் நீதிமானாய் மாறுவதற்கு நம் கையிலே இருக்கிறது. அவரே சொல்லுகிறார், நான் உன்னை நீதிமானாக கண்டேன். இந்த தலைமுறைக்குள்ளே நாம் நீதிமானாக வாழ்வதற்கு கிறிஸ்துவினுடைய உபதேசம், 260 அதிகாரம் இருக்கிறதுங்க இன்னைக்கு நாம் நீதிமானாய் வாழ்வதற்கு. அதை மீண்டும் மீண்டும் படித்து படித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், மறந்து போய்விட வேண்டாம். ஞாபகம் இருக்கா, நோவா குடும்பத்தை நீதிமான் சொல்லி உள்ள கூட்டம் மாதிரி இயேசு சொன்னது இப்பொழுது நினைவருகிறதா? வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடுவாரு. அப்ப நாம அந்த வாசல்ல போய் நிக்க வேண்டும் அல்லவா? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. நன்றாக கவனியுங்கள், தூய்மையானதும் தூய்மை இல்லாததும் என்று அங்கே காட்டப்படுகிறது. மோசையின் காலத்துல தூய்மையான மிருகத்திற்கும் அசுத்தமான மிருகத்திற்கும் வேறுபாட்டை அவர் ஏற்படுத்தினார், பிற்காலத்திலே நடந்தது. நாமும் தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பத்திரமாக நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எப்பொழுதுமே தயாரிப்புக்கு என்று தேவன் காலம் கொடுக்கிறார். அன்று ஒரு வாரம் கொடுத்தார், இன்று கிறிஸ்து உயிரோடு எழுந்து 2000 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் போல இருக்குன்னு சொல்லுது 1000 வருடம். ஆனபடினால அவருடைய கணக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. தினசரி ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எஜமான் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த தோட்டத்தை, அவன் எப்போ வருவான்னு தெரியாது, தன் இருப்பபடியே ஒருவன் நடந்தான். இயேசு சொன்ன ஊமை நினைவிருக்கிறதா? தினசரி ஆயத்தமாக இருக்க வேண்டும். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்வோம், ஆம், சுவாசிக்கிற எல்லா விலங்குகளும், உணர்வுள்ள எல்லா உயிர்களும், பறவைகளும், பூச்சிகளும், விலங்குகளும், செடிகளும், மரங்களும், மனிதர்களும், பொருள்களும் அனைத்தும் அழிந்தது. இனி வர இருக்கின்ற இந்த உலக அழிவில் எல்லாம் அழிய போகிறது. அதற்கு முன்பாக பிரியமானவர்களே, அன்று வண்டல் மண்ணிலே எல்லாரும் புதைக்கப்பட்டார்கள், நாம் எரிந்து சாம்பலாக போகிற ஒரு நிலைமை வருகிறது. அதற்கு முன்பாக கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. அன்று 120 ஆண்டுகள் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள், ஞானமுள்ளவர்களாய் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆவிக்குரிய காரியத்திற்கு, பைபிளை படிக்க, பைபிளை வாசிக்க, பைபிளை தியானம் பண்ண, பைபிளை பற்றி குடும்பங்களிலே அடிக்கடி பேச, அதன்படி நடக்க தீவிரமாக அவசரமாக நாமும் நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த உன்னதத்தின் தேவன் நோவாவின் மூலமாக கொடுக்கிற எச்சரிக்கையை ஞானமுள்ளவர்களாக பயன்படுத்திக் கொள்வோமாக. ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள்
ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016